வணக்கம். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, லெமன் ரைஸு எல்லாத்துக்குமே இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: கடுகு, பெருங்காயம், எண்ணெய், வெந்தயம், காரப்பொடி, தக்காளி, புளி. இப்போ தக்காளி என்ன செய்யணும்னா, இந்தமாரி ஒரு தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு வடிதட்டியில் போட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ தக்காளி என்ன செய்யணுமோ, இந்தமாரி வடிதட்டில் போட்டோமா, இப்போ என்ன செய்யணும், ஒரு துணியை எடுத்து நல்லா தொடச்சிடணும். இப்போ நம்ம எல்லா தக்காளியும் நம்ம தொடச்சிட்டோம் துணியை போட்டு. இப்போ என்ன செய்யணும்னா, இதை கட் பண்ணணும். இப்போ ரெண்டாக அப்படி கட் பண்ணி, ஒரு நாலாக ரெண்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கிலோ தக்காளிக்கு இந்த அளவு புளி போட்டிருக்கேன். இது வந்து இப்போ நெல்லிக்காயோட பாதி நெல்லிக்காய் சைஸ் இருக்குது. இது மிக்சியில் அரைக்கணும். இப்போ நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, வெந்தயத்தை வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ வந்து இதுக்கு நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெயை போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு அப்புறம் நம்ம வதக்கி இந்த அரைச்சி வச்சோம்னா தக்காளியை அதை போட்டு வதக்கிக்கணும். முன்னாடியே நிறையா எண்ணெயை ஊற்றிட்டேன்னு வச்சுங்களேன், வெயிலில் வந்து எங்கே பார்த்தாலும் தளிக்கும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம என்ன செய்யணும், நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்குறப்பையும் உங்களுக்கு தேவையான காரப்பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு கிலோ தக்காளிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து காரப்பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா சுருளாக வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறிண்டே இருங்க. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே அதுவே வதங்கிடணும். நல்லா இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சுருளாக வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். இப்போ நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போடணும். இப்போ பெருங்காயத்தை போட்டுருங்க. போட்டுட்டு கடுகும் வெடிச்சு வச்சு பெருங்காயம் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளியை போடணும். போட்டுட்டு ஒரு கலர் கலருங்க. எண்ணெயை போட்டோமா, போட்டதுக்கு அப்புறம் இந்த தக்காளியை போட்டது வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க இப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வெந்தய பொடி போடணும். போட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஆற வச்சிடணும். இதை இந்த தக்காளி தொக்கு வந்து சப்பாத்தி, பூரி, லெமன் ரைஸு, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இந்த தக்காளி தொக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ராவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ட்ராவலில் வெறும் ரைஸ் மட்டும் கிடச்சா கூட இந்த தக்காளி தொக்கை போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி தக்காளி தொக்கை செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.